Hello friends, welcome to Sweet Spicy Home. In the video, Diwali special or sweet senja, அதை உங்களுக்கு போட்டு காட்டணும்னு விருப்பப்படுறேன். ஆனால் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது வந்து நானாகவே யோசித்து இந்த இப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும்ட்டு நான் செஞ்சேன். இதை வீட்டில் முதவே ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்தா நல்லா இருந்துச்சு. அதுக்காட்டி இன்னொரு வாட்டியும் அதை செஞ்சேன். நான் செஞ்சோன்னே சரி உங்களுக்கும் போட்டு காட்டும், தீபாவளிக்கு நீங்களும் இதை புது ஸ்வீட்டாக இருக்குல்ல, நீங்களும் செஞ்சு அசத்துங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்னென்னு முத பார்ப்போம். சர்க்கரை எடுத்து வச்சுருக்கிறேன் 250 கிராமு. இது வந்து சோளமாவு 125 கிராமு. சோளமாவு சலித்து எடுத்து வச்சுருக்கிறேன், கட்டியிருந்தால் உங்களுக்கு கஷ்டம். மில்க் பவுடர் வந்து 85 கிராமு, பால் பவுட்ரு. அப்புறம் ஃபுட் கலர் உங்களோட விருப்பப்படி எண்ணெய் கலர் வேணால் சேர்த்துக்கலாம். இது முந்திரி பருப்பு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் உப்பு. இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு பேனை வச்சுருக்கிறோம். பேன் சூடு ஆனோன்னே நம்ம எடுத்து வச்சுருந்த 250 கிராமு சர்க்கரையை நான் போட்டுக்கிறேன். 125 ml தண்ணி ஊற்றிக்கிறேன். அதே கப்பால் பாதி கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். இது நல்லா சர்க்கரை கரையிட்டோம், நல்லா கரைஞ்சி கொதிச்சு வரணும். சர்க்கரை கரைஞ்சி நல்லா பபுள்ஸ் வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம அதில் ஊற்றணும். அதுக்கு முன்னாடி அது கரைஞ்சிக்கிட்டு இருக்கட்டும், நம்ம வந்து மாவை வந்து கரைச்சி வச்சுப்போம். இப்போ நான் எடுத்து வச்சுருந்தேன்ல சளிச்ச சோளமாவு, சளிச்சிருங்க, கட்டி இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். அதை எடுத்து ஒரு கிண்ணத்தில் மிக்சிங் பண்ணுறதுக்காக போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பால் பவுட்ரு 85 கிராமு, அதையும் அது கூட கலந்துக்கோங்க. இது ஃபுட் கலரு, உங்களுக்கு என்ன கலர் விருப்பமோ போட்டுக்கலாம். போடாமே செய்யலாம், ஆனால் வெள்ளை கலரில் வரும் உங்களுக்கு. போட்டால் அழகாக இருக்கும். கொஞ்சோண்டு உப்பு, டேஸ்ட்டுக்காக உப்பு போட்டிருக்கேன். இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம வந்து கலந்துக்கணும், கட்டி இல்லாமல் கலக்கணும். இப்போ தண்ணி வந்து 250 ml ஊற்றிக்கிறேன். இந்த மஞ்சள் கப்பால் அளந்தோம் பாருங்கள், அதனால் 2 கப்பு ஊற்றிக்கிறேன். அது 250 ml. இப்போ இதை கட்டி இல்லாமல் நல்லா நம்ம கலந்து வச்சுக்கலாம். இப்போ மாவு கலந்தாச்சு, ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஜீரா பாவை பார்ப்போம். நான் லோ ஃப்ளேமில் தான் வச்சு செய்கிறேன். ஹை ஃப்ளேமில் வச்சா டக்குன்னு உங்களுக்கு கட்டியாகிடும். பாருங்கள், சர்க்கரை இன்னும் கொஞ்சம் கொதிக்கணும், நல்லா கொதிச்சு வரட்டும். நான் ஸ்லோவாக வச்சதுனால இதாக இருக்குது. இதுக்கு பிசு பிசுப்பு தேவை, கம்பி பதம்லாம் தேவையில்லை உங்களுக்கு. லேசாக பிசு பிசுப்பு இருந்தால் போதும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துருச்சு ஜீரா பாவு, பிசு பிசுப்பும் இருக்குது லைட்டாக. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல, இப்போ நல்லா ஸ்லோ பண்ணிவிடுங்க, சுத்தமாக ஸ்லோ பண்ணிவிடுங்க அடுப்பை. ஏன்னா ஃப்ளேமில், ஹை ஃப்ளேமில் இருந்தால் நீங்கள் மாவு ஊற்றும் போது டக்குன்னு கட்டியாகிடும். அதனால் ஸ்லோவாக நல்லா ஸ்லிம்மில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை ஊற்றுவோம் மாவை. இப்போ கரைச்சி வச்சுருந்த மாவை நான் அதில் கலந்துக்கிறேன். நல்லா அடியில் வந்து மாவு தங்கிடும் அதில், அதனால் வந்து நீங்கள் கொஞ்சம் கலக்கி விட்டு ஊற்றிக்கோங்க. கொஞ்சோண்டு தண்ணியும் கலந்து, கொஞ்சமாக, ரொம்ப ஊற்றிடாதீங்க, ஏற்கனவே நம்ம தண்ணி ஊற்றிட்டோம். அதனால் கொஞ்சமாக கலந்து ஊற்றிக்கிட்டால் போதும். இப்போ அதையும் ஊற்றிக்கிட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருப்போம். இப்போ வந்து ஃப்ளேமை வந்து கொஞ்சம் ஏற்றி விட்டுக்கோங்க, மீடியமில் வச்சுக்கோங்க. இதை கிண்ட கிண்ட தான் உங்களுக்கு கட்டியாக வரும். உங்களுக்கு கிண்டிக்கிட்டே இருங்க. இதை வந்து கைவிடாமல் கிண்டணும் நீங்கள். இதை பாருங்கள், இப்போ கட்டியாகிடுச்சு. ஒரு 5 நிமிஷத்தில் அது கட்டியாகிடும். ஆனால் ஃப்ளேமை மட்டும் மீடியம்லேயே வச்சு செய்யுங்க. இப்போ கட்டி ஆகிடுச்சு பாருங்கள். இன்னும் கொஞ்ச நாள் இருந்தால் போதும், இதுக்கு ரொம்பவும் டைம் எடுக்காது, ரொம்ப சீக்கிரம் செஞ்சிடலாம். இது ஈஸியாகவும் இருக்கும் உங்களுக்கு. இப்போ ஏலக்காய் பொடி நுணுக்கி வச்சுருக்கேன், அதையும் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கிறேன்.
ஒரு டீஸ்பூன் நெய், இதில் 3 டீஸ்பூன் நெய் போடணும். உங்கள் இஷ்டம் அது கூடையும் போட்டுக்கலாம் குறைச்சியும் போட்டுக்கலாம், ஆனால் கரெக்டாக 3 போட்டுருங்க. இப்போ 1 போட்டுட்டேன், அடுத்தது போடும்போது ஸ்கிப் ஆகிடுச்சு எனக்கு, அதனால் 2 டீஸ்பூன் போடுறது மட்டும்தான் வரும். ஆனால் நீங்கள் 3 போட்டுக்கோங்க, அதுவே போதுமானது, நெய் பிரிஞ்சு வந்துடும். உங்களுக்கு கூட வேணும்னா போட்டுக்கலாம், இதுக்கு 3 போதும். இப்போ 2 டீஸ்பூனும் போடுறேன் நான், டீஸ்பூன் தான் போடுறேன். இது வந்து இங்கே கட்டியாயிடுச்சு, நெய் குளிர்காலம்ல கட்டியாயிடுச்சு. இப்போ முந்திரி பருப்பு பச்சையாக தான் நான் போடுறேன், வறுத்தும் போடலாம் ஆனால் பச்சையாக போட்டு பாருங்கள், அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ அதையும் போட்டு கலந்துக்குவோம். இப்போ ஓரத்துலேயும் நெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு பாருங்கள். நான் 3 ஸ்பூன் தான் போட்டேன் அதில் நெய். நெய் விருப்பப்படுறவங்க கூடையும் போட்டுக்கலாம். இப்போ டூட்டி ஃப்ரூட்டி வந்து கலந்துக்கிறேன், இது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும்னு தான். இதுவும் ஒரு கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் கொடுக்கும். அதையும் சேர்த்து கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு தட்டில் வந்து நெய் தடவி வச்சுருக்கேன், அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போ இதை எடுத்து நம்ம தட்டில் வந்து மாற்றிப்போம். ரொம்ப கெட்டியாகணும்னு தேவையில்ல, இந்த அளவுக்கு வச்சாவே ஆறுனாவே உங்களுக்கு வந்து கெட்டியாகிடும். அது இப்போ கொட்டிட்டோம். அதுக்கப்புறம் கார்னிஷுக்காக ஆல்மண்ட் பருப்பு வந்து இங்கே வந்து சீவியே விற்கும், அதை வாங்கியிருக்கேன், அதையும் மேலே போட்டுக்கிறேன். கொஞ்சம் எடுத்து வச்சிருந்த டூட்டி ஃப்ரூட்டியும் வந்து கார்னிஷ் பண்ணிக்கிறேன், அதையும் மேலே போட்டுக்கோங்க. நம்மளோட விருப்பம், பிஸ்தா பாதாம் எது வேணால் போடலாம் நம்ம. மேலே முந்திரி பருப்பு உடம்பு போடலாம் அழகுக்கு, நான் பாதாம் பருப்பு மட்டும் போட்டிருக்கேன், அப்புறம் டூட்டி ஃப்ரூட்டி போட்டிருக்கேன். மேலே வந்து கொஞ்சோண்டு தேங்காய் பூ திருவுன மேலே இந்த ட்ரை கோகோனட் போட்டிருந்தேன் டெசிகேட்டடு, அதையும் கொஞ்சம் மேலே போட்டிருக்கேன். போட்டு நல்லா ஆற வச்சுருங்க, 1 மணி நேரம் ஆறட்டும். 1 மணி நேரம் ஆறின பிறகு நம்ம வந்து இப்போ கட் பண்ணுறோம் பாருங்கள். நீங்கள் வந்து முக்கோணமாகவும் கட் பண்ணிக்கலாம், கட்டமாகவும் கட் பண்ணிக்கலாம், நம்மளோட விருப்பம் தான் கட் பண்ணுறது கூட. நான் இப்போ கட்டங்கட்டமாக தான் கட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ நல்லா ஆறணுன்னா நல்லா அழகாக வருது, எல்லாமே பார்க்குறதுக்கும் சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டும் செம டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு. இதை நீங்கள் இந்த வருஷம் தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, ஹாப்பி தீபாவளி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம், நன்றி.